ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ சந்திராயன் ஒன்க்கு அப்புறம் இப்போ சந்திராயன் த்ரீ வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க சார்? இப்போ டூவில் வந்து அந்த லேண்டர் பிரச்சனைன்னு சொன்னீங்க, ஸோ த்ரீயில் வந்து அதை எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க சார்? த்ரீயில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது எந்த இது விண்வெளித்துறை இல்லை, எல்லாத்துக்குமே பிளான் ஏ பிளான் பி. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன என்ன வந்து இங்கே பேட்டி எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் முடியல அப்படின்னா என்ன எடுக்கணும், உங்களுக்கு ஒரு பிளான் பி இருந்திருக்கணும் இல்லையா? ஓகே. அது அது மாதிரி விண்வெளித்துறையில் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஒவ்வொரு அடிக்கும் பிளான் பி அப்படிங்கிறது இருந்தாகணும். ஓகே. அதில் சரி அதில் கொஞ்சம் சரி கொஞ்சம் சரியாக போகலை அப்படிங்கிறது என்னுடைய, அதனால தான் இதாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிளான் பி அப்படிங்கிற அப்படின்னா இது நடக்கலைன்னா உடனே அதை சரி பண்ணணும், சரி பண்ணிட்டு திருப்பி வந்துடணும். அதாவது பிளான் பி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. முக்கியமானது அதுதான். இப்போ பிளான் பி, இப்போ இப்போ நான் சாப்பிட்றேன், கார குழம்பு காரமாக இருக்குது, பிளான் பி என்ன இதை வச்சுட்டு நான் அடுத்து எதாவது எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் தயிர் டச் பண்ணணும், பண்ணிவிட்டு மரத்த சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடக்கூடாது. இப்போ இது அதே அதுதான் மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும். அதனால் மற்ற எல்லாத்தையும் விட நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரே முறையாக போகாமல் மெதுவாக மெதுவாக போவோம். மெதுவாக மெதுவாக போகும்பொழுது இந்த இடத்துல போகலை அப்படின்னா ஏன் போகலைன்னு சரியாக புரிஞ்சுட்டு அடுத்தது கரெக்ட் பண்ணி சரியான பாதைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. அந்த அந்த முறை அது வந்து இந்த முறை சிறப்பாக நடந்திருக்குது. இதை வந்து பல முறை பரிட்சாத்தம் பண்ணியாச்சு. பிளான் பி வந்துச்சுன்னா கரெக்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் இறங்குற இடத்த வந்து முதல்ல சிறுசாக இருக்கும். ஓகே. 500 மீட்டருக்கு 500 மீட்டர் அந்த மாதிரி தான். இப்போ வந்து இருக்கக்கூடிய படங்கள்லாம் வச்சுக்கிட்டு 4.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் பெரிய இடம். இந்த பெரிய இடத்துல எங்கே வேணாலும் இறங்கலாம். பத்திரமா இறங்குறதா முக்கியம் இல்லையோ, எந்த இடம் கூட அவ்வளோ முக்கியம், துல்லியமானங்க முக்கியம் இல்லை, அந்த துல்லியம் முக்கியம் இல்லை, அந்த இடத்துல இறங்கணும். இறங்கணும். இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறோம்னா நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இறங்குவாங்க அவங்க மெல்ல 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 வந்து ஏர் எங்கேயோ எங்கேயோ எடுத்துகிட்டு திருப்பிட்டு வரலாம். அந்த இடத்துல தான் நிறுத்தணும்னு முக்கியம் இல்லை. இப்போ அந்த ஒன்று வருது. அப்போ அப்புறம் அதை தாண்டி அப்படி இறங்கும் போதும் கூட அதோட வேகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும், முதல் இருந்ததை விட 3 மடங்கு அதிகமான வேகத்தில் இறங்கினாலும் 4 காலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ உடஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ஓகே சார். சார் சந்திராயன் 2 அந்த டைமில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சந்திராயன் 2 வந்து ஒரு, ஸோ அந்த டைமில் உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க, ஆமாம் ஆமாம், ஏலனா பி அப்படின்னு இருந்தாலும் நம்ம அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கிறோம். ஆமாம் ஆமாம். ஒரு ஏதோ ஒரு மனசில் ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கஷ்டம் இருந்துச்சு எனக்கு, சொல்ல முடியாது. அதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுவீங்க நீங்கள் சில? ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது எல்லாருக்குமே மனிதனுக்கெலாம் காமனான ஒரு விஷயம். அதான். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? சில பேர் மியூசிக் கேட்பாங்க, சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் இல்லை, அப்படி அப்படி வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது வந்து திரும்ப சரி பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே ஓகே. நம்ம இப்போ போயிட்டோம், சறுக்கி விழுந்துட்டோம், திரும்ப எந்திரிச்சு தான் ஆகணும். எந்திரிச்சா படுத்துட்டு அந்த அது 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 வந்து சரி வராது. புரியுது. அப்போ 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 நான் சொல்லியிருப்பேன், உடனடியாக என்ன திருப்பி சந்திரயான் 2 ஆர்பிட்டர் சரியா சரியத்துவாக இருக்கும். அதனால் திரும்பி அதை அதுக்கான முயற்சி தேவையில்லை. லேண்டர் வந்து பக்காவை செய்யணும். லேண்டிங்கிறது நம்ம நிரூபித்து ஆகணும். ஏன்னா தென் துருவம்ங்கிறத வந்து உலகத்துக்கு காமிச்சது, அந்த இடத்துல நீர் உள்ளதுன்னு காமிச்சது நம்ம தான், சந்திரயான் 1 வழியாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை நிலநிறுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சரியாக இறங்கணும். இறங்கணும்னா இறங்குறது தான் முக்கியம். இப்போ பத்திரமாக இறங்குறது தான் எதுவுமே எந்த இதுவும் தேவையில்லை. உடனே வந்து நம்ம பத்திரமாக இறங்குறதுக்கான வழிமுறைகள் செய்யணும். ஓகே சார். நான் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இது பண்ணேன். அதே மாதிரி கடைசி நேரத்தில் 5வது ஒரு த்ரஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அது தேவையில்லைன்னு முதல்லையே என்னுடைய இது, அது இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதனால் கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே வந்து நம்ம இறங்குறத பத்திரமாக இறங்குறதுக்கான வழிமுறைகள் தான் நடந்தது. அதுதான் முக்கியம். ஓகே. ஏன்னா அங்கே இறங்கினாலும் கூட 15 நாள் தான் அதனுடைய உயிர்ப்பு இருக்கும். ஓகே. அதில் அதனோட பெரிய ஒரு அறிவியல் சாதனங்களை செஞ்சிட முடியாது. செய்வதற்கான முயற்சிகள் இருக்கும், பெருசாக செய்யணும்னு சொல்ல முடியாது. நிதர்சனம் என்னென்னா, நாம் வந்து பத்திரமாக இறங்கணும் அப்படிங்கிறது அது இருந்துச்சுன்னா அது போதும். இப்போ அது வெற்றிகரமாக முடியாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? இப்போ சந்திராயன் 3 வெற்றிகரமாக அது அது முடிகிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கிரிக்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு நல்ல பவுலர்னு காமிக்கணும், நல்ல பேட்ஸ்மேன் காமிக்கணும், அல்லது நல்ல விக்கெட் கீப்பர் காமிக்கணும். இதை காமிச்சிட்டோம்னா என்னென்னா, இந்திய டீமில் சேர்றதுக்கு
ஓகே ஓகே. நானே அவன் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் விளையாடுறதுல இல்லையா. இது மாதிரி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிலவு வந்து சர்வதேச விண்வெளி மையமாக மாற்றப்படணும். இப்போ சர்வதேச விண்வெளி மையம் பூமி சுற்றிட்டு தான் இருக்குது. அது வந்து அதை வந்து திருப்ப 10 வருஷத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை 100 டன் எரிபொருள் அனுப்ப வேண்டியிருக்கு. அதை பராமரிக்கிறதுக்கான செலவு அதிகம், போற வரதை தாண்டி பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கு. ஓகே சார். இப்போ நான் வந்து ஆனால் நிலவு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த நிலவில் சார்ந்த இதில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணலாம். ஓகே சார். இந்தியா மட்டும் பண்ணால் அதிக செலவாகும். ஓ புரியுது புரியுது. எல்லாருமே காமனாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இந்தியாவிலே வந்து ஆரோவில் ஒரு நகரம், சர்வதேச நகரம் அப்படிம்பாங்க. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 47-50 நாடுகள் பிறந்தவங்க வந்து ஒரு பரிச்சாத்தமாக பண்ணாங்க. அது ஓரளவுக்கு இருக்குது, பட் அந்த நகரம் மட்டும்தான் அப்படி இருக்குது. அது மாதிரி ஒன்று வந்து நிலவில் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு மனித குலத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்படிங்கிற மாதிரி என்ன இப்போ அமெரிக்கா இருக்குதுன்னா, அமெரிக்காவும் கூட பல நாடுகள் சேர்ந்த நாடு தான் அமெரிக்கா. ஓகே ஓகே. இந்தியாக்காரரும் பணிபடுறாங்க, சைனா ஐரோப்பியக்காரங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அமெரிக்கா. ஓகே. அதே மாதிரி ஒரு திரும்ப ஒரு கண்டத்தையே நம்ம உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அதனோட முதல் படியாக இந்தியா சர்வதேச விண்வெளி நிலவு மையம் அப்படின்னு அமைச்சா நல்லாயிருக்கும். ஓகே. அப்படிங்க அதுக்கு வந்து போகணும் அப்படின்னா, எப்படி கிரிக்கெட் டீமில் சேரணும்னா நீங்கள் நல்லா விக்கெட் கீப்பராக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கணும். அதில் வந்து இறங்கணும்னா நம்மளுக்கான தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த கிரகத்தெலாம் உருவாக்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது சார், இந்த நிலால செவ்வாயிலலாம் தங்கலாம், மனிதர்கள் தங்கலாம், வாழலாம்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஏன்னா இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாட்டிலேயே மனுஷன் நார்மலாக கஷ்டம் தான். 46°C 47°C எல்லாம் போகும்போது அந்த மனுஷன் இருக்க முடியல. ஆனால் எண்ணெய் வளம் இருக்கிறதுனால அந்த இடத்த உருவாக்கியாச்சு. ஆமாம். அதையே இப்போ அதை தாண்டி இப்போ அண்டார்டிகாக்கு போங்க. அண்டார்டிகாவில் வருஷம் முழுவதும் எப்பவும் கூட மனுஷன் இருக்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட 40 நாடுகள் அங்கே அந்த இருக்கிறாங்க, அங்கே ஜனங்கள் இருக்காங்க. இந்தியர்களும் கூட 6 மாதத்துக்கு ஒரு குழு மாறிட்டே இருக்குது. இப்போவும் இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது. அந்த இடம் வந்து வாழ முடியாத இடம், வாழ்விற்கான வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. ஓகே சார். ஓகே. அது மாதிரி ஒன்று உருவாக்க முடியும். இப்போ எல்லாருமே நிலவை குறிவைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? எல்லாருமே நிலவில் தான் இப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸ் இது சொன்னீங்க. ஆனால் அதனால் என்ன லாபம் ஒவ்வொரு நாடுக்கும் இப்போ நிலவுகளை போய் குறிவைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஒன்று, இன்னொரு கண்டமாக உருவாக்க முடியும். அது சொன்னீங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, பூமியிலேயே முக்கியமான ஒரு இதாக பார்க்குறது ஒரு எரிபொருள் பிரச்சனை. ஓகே ஓகே. எரிபொருள் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? எரிபொருள் பெருக்கிறத பார்த்து ஏற்கனவே நிலக்கரியையோ அல்லது பெட்ரோல் டீசலையோ திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தினா சீக்கிரம் தீந்து போகும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா, சூரிய ஒளி கொஞ்ச நாள் எல்லா நாட்டிலையும் பயன்படுத்த முடியாது, இங்கேயும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்த முடியாது. அந்த இருக்குது. காற்றும் அதே மாதிரி தான். அதை தாண்டி நீங்கள் அணுசக்தி போனீங்கன்னா, அணுசக்தினாலே பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்குறோம். புரியுது. இப்போ அதை தாண்டி அந்த பிரச்சனை இல்லாத அணுசக்தி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகளில் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆராய்ச்சி உடைய முதல் வெற்றிகளை நாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நாளைக்கு அது மாதிரியான சர்வதேச நாடுகள், இந்தியாவும் சேர்ந்து பண்ணிடுறது. அப்படி ஒரு விண்வெளி ஒரு அணுசக்தி நிலையம் வந்துச்சுன்னா, அதுக்கு மூலப்பொருளாக ஹீலியம் 3 உபயோகப்படுத்தப்படலாம். ஓகே. அப்படி ஒரு மூலப்பொருள் வரணும்னா அது வந்து பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது நிலவில். ஸோ நிலவுறது கொண்டு ஒரு கணக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஓகே. அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பல வாய்ப்புகள் உருவாக்கும். ஓகே சார். இப்போ வந்து நான் ரொம்ப ஃபன்னியாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வந்து, அதாவது நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த ஸ்பேஸுக்கு போகிற படங்கள்லாம் பார்த்தியா, அதெல்லாம் கிராஃபிக் பண்ணி எவ்வளோ அழகாக போடுறாங்க, அப்போ இவங்கெல்லாம் போகிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா நாங்கள் அந்த சின்ன வயசில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி தெளிவான பார்வை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் என்ன சார்? இப்போ இதெல்லாம் சும்மாப்பா கிராஃபிக்ஸ் பண்ணி போடுறாங்க, சும்மா நம்ம மக்களை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி அது ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு தெளிவு புரிதல் இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சில பேர் வந்து ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இந்த ஸ்பேஸ், இந்த விண்கலங்கள், விண்வெளிகள் இதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்காங்கல்ல, அந்த ஒரு பார்வை, தெளிவான பார்வை இல்லாமல். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் என்ன? நம்ம கிரகம் விட்டு கிரகம் போகிறோம். ஆனால் அந்த கிரகத்தினுடைய பயிற்சியால் என்னுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படுதுன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருக்க போது ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
அது மாதிரி தான் அதாவது ஒன்றுக்கு ஒன்று நம்ம காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு. அதுக்கான அப்போ அவேர்னஸ் வந்து அதிகமாக கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இல்லைன்னா நான் வந்து இந்த கால ஓட்டத்தில் நம்ம எங்கேயோ காணாமல் போயிடுவோம். ஓகே புரியுது. முக்கியமாக என்னென்னா நமக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம காலகட்டத்தில் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் இல்லைனாலே நீ வந்து வாழ தகுதி இல்லாத மாதிரி இது ஒரு பாயிண்ட். ஓகே சார், இப்போ எனக்கு இதுவுமே ஒரு ஃபன்னியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கார் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு, ஒரு ராக்கெட் பண்ணணும்னா என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? எவ்வளோ ஒரு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் சார் அந்த ராக்கெட்டுங்கிறத உருவாக்குறதுக்கு, சேட்டலைட்டுங்கிறத உருவாக்குறதுக்கு? எவ்வளாவது அதே மாதிரி தான். அது வந்து சமீபத்தில் இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அந்த பக்கம், 40-50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஓகே சார், மகாபலிபுரத்துக்கும் சென்னைக்கு நடுவில் நம்ம ஒரு ராக்கெட் அனுப்பினோம். ஓகே, சிறியர்கோட்டாலேருந்து இல்லை, இங்கிருந்தே. ஓ, இங்கிருந்து ஸ்மால் சைஸ். ஆமாம், ஸ்மால் சைஸ்னால் அது ஒரு 15 கிலோ இடைகளில் 150 சேட்டலைட், சின்ன சேட்டலைட், மாணவர்கள் 5000 பேர் செஞ்சது. ஓ, மாணவர்கள் செஞ்சு வச்சு அங்கே வச்சு நாம் அனுப்பினோம். அதுவும் ஒரு 20 கிலோமீட்டர் இடத்துக்கு போச்சு. கூடிய சீக்கிரம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு போகிற ராக்கெட்டு செய்ய முடியும். அந்த ராக்கெட்டும் இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே செய்யாது, இஸ்ரோ உட்பட. ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிம்பாங்க. ஓகே, அது மாதிரி சாலிடாக இருக்கும் அல்லது லிக்விடாக இருக்கும், ஹைப்ரிட் அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணுது. அது மாதிரி பண்ணி அனுப்பினோம். அதனுடைய விலை மாணவர்களாலேயே, பள்ளிக்கூட மாணவர்களால் செய்ய முடிஞ்சது, அரசாங்கம் கொடுக்கல. ஓகே ஓகே, இது செஞ்சு அனுப்பிச்சிருக்கோம். மிக குறைந்த செலவில் தான் அதை பண்ண முடிஞ்சது. உலகளாவில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரோவிலே பார்த்து நான் இருக்கும்போது நிறையா பண்ணியிருக்கேன். அதாவது எந்த ஒரு அரசு துறையும் இவரைக்கும் பண்ணதான் தெரில. ஏன்னா 3 பள்ளிக்கூடம் கட்டுறேன் அப்படின்ட்டு இருக்க ஒரு பட்ஜெட்டில் 4 பள்ளிக்கூடம் இங்கே கட்டினான்னு தெரியல. ஆனால் 3 சேட்டலைட்டுக்கு வாங்கின காசை வச்சு 4 சேட்டலைட் நான் பண்ணினோம். ஓகே, அதே மாதிரி ராக்கெட்டுகளும் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 1 கோடி 2 கோடியிலிருந்து இப்போ SSLV அப்படிங்கிறது வந்து 31 கோடியில் ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி, 31 கோடி. அது வந்து ஒரு 500 கோடி ஒரு செயற்கைக்கோளை ஒரு 500-600 கிலோமீட்டர் தூரத்துக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அந்த அதிலிருந்து பல $1 மில்லியன் இப்போ சேட்டன் அப்படிங்கிறத அமெரிக்கக்காரங்க பண்ணுறது வந்து அது வந்து நம்ம பிஎஸ்எல்வி விட 100 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி வரும். அதுவுமே அதிகமாக வரும், அதனுடைய காசு மிக அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாயிலையும் வீடு கட்டலாம், பல கோடியிலையும் வீடு கட்டலாம். அது மாதிரி சார் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று கேட்கணும் சார், நாங்களாம் நிலாவுக்கு போக முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு டீம் வந்து அங்கே இருப்பாங்க அப்புறம் மாறிக்கிடுவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, நாங்களாம் நிலாவுக்கெல்லாம் போக முடியும். அதாவது பீப்புள்ஸ், மக்கள் வந்து நிலாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சுற்றுலாத்துறைக்கு அப்படின்ட்டு தனியார் துறையில் இலான் மாஸ்க் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஓகே, அது இல்லாமல் அவருக்கு போட்டியாங்கன்னு மற்றவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது வந்து கூடிய சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, எவரெஸ்ட் ஏறணும், சமீபத்தில் டைட்டானிக் இது அப்கோர் வேறு மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த அப்கோ இது மாதிரி நடக்கலாம். பட் இந்த மாதிரியான உந்துதல் உள்ள நிறைய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இது நடக்கும். நான் சமீபத்தில் ஒரு 100 மாணவர்கள் இளைஞர்கள் சொல்ல அவங்க கூட அவங்கள சந்தித்தேன். அது வந்து நிலவுக்கல்ல, செவ்வாய்க்கு ஒரு வழி பயணமாக போகிறதுக்கு தயாரானவங்க. ஒரு வழி பயணம், ஒன் வே டிக்கெட். இங்கேருந்து போகிறக்கு மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, திரும்பி வர முடியாது. அதுக்கு தயாராக இருக்கிற 100 பசங்களை நான் சந்தித்தேன். அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. நடந்துக்கிட்டு ஆமாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமாக உங்களுடைய அன்னோன் சைட்லாம் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். ஏன்னா எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் நல்லா தான் பதில் சொன்னீங்க. எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்ப்பா இல்லைன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்காக. ரொம்ப நன்றி சார்.